சுந்தரியா? ஆமா, அழகு சுந்தரின்னு சொல்லுவாங்களே. துபாய்க்கு பைக்ல வர முடிஞ்சா நான் இப்பவே கிளம்பிடுவேன். நானும் சூர்யாவும் பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடி. இவ்வளவு வருஷம் இல்லாம பொண்ணுங்களுக்கு அதுவே சீக்கிரம்னு சொல்லுவேன். கொஞ்சம் No, I just woke up. Hey Tarni. Hi. Enna takkana call panta? Video call thana venaan sonna. Adha normal call panta. Seri, enna vishayam? Inga na filter coffee kudikka poran. Adha avan nyabagam vandichu. Adukka call panni verpetra? Nee ipo Chennai la irundirundha? Lockdown illama irundirundha? நல்லா இருந்திருக்கும். ஏ உன்னை வெளியே கூப்பிட்டு போய் சூடா ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கி கொடுத்துருப்பேன். ஓகேனா போலாம். ஷூர். சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசட்டா? எங்க போறேன்னு கேட்க கூடாது, பட் எங்கேருந்து வருவேன்னு சொல்லாமே. வாக்கிங் மாதிரி டெய்லி காலையில போறதுதான். ஸ்கூல். சரி, இந்த சென்னை பையனுக்கு ஊர் சுத்தி காட்டலாமே. எப்படி? இப்படியே வீடியோ காலில் தான், ஒரு வர்ச்சுவல் டூர் மாதிரி. அப்படி சொல்றியா? என் முகத்தை பாரு, பாவமா இல்ல? இப்ப எப்படி பார்க்க முடியும்? தெரியுதுல, அதனால தான் வீடியோ கால் பண்ணேன்னு சொல்றேன். சரி சரி, கிவ் மீ சம் டைம், நான் சொல்றேன். சரி டீல், பை. பாய். என்னையாண்டா விருப்பத்துட்டு போற? நீ போனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த ஜிராசிக் பார்க் டைட் எனக்கு இந்த படம்லாம் நீங்கள் ஒட்டலையா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அடிக்கடி விஜய் டிவியில் வேறு போடுவாங்க மச்சான். செம்ம சாங்ல. ஆமாம் மச்சான், இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் தாரணி ஞாபகம் தான்டா வருது. சூப்பர் மச்சான், இந்தமாதிரி சைலண்டில் போட்டுறேன். ஏய், பிக் பாஸ்ல ஒரு கமல் மாதிரி கேள்விதான். அப்படியே எஸ்கேப் பண்ண வேண்டியதான். உள்ள ஒரே புழுகமாகுது மச்சான், நான் போய் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன். போறாய்?
நைஸ் ட்ரெஸ். தேங்க் யூ. சரி சரி, சீக்கிரம் போய் ஊர் சுத்தி காட்டு. அம்மா, நான் வெளியில போறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ ஏன் பண்ணிருக்க? இது என்னடா கொடுமையா இருக்கு? நாங்களாம் குளிச்சு ட்ரெஸ் மாற்ற கூடாதா? சரி சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. கண்ணை திறந்து கனவில் வாழவா, தூரம் துறந்து என்னிடம் வா, ஒன்றாய் சேர்ந்து வாழ்வினை மகிழவா, கடல்கள் தாண்டி என்னிடம் வா. இமையோர பார்வையில் என்னை சாக்கிறாய், ஏதேதோ மாயங்கள் செய்கிறாய், உன் பேச்சினில் என்னை கொள்கிறாய். இருமணம் சேர்ந்திடமாயும் கூடுமே, கண் சடையில் காதல் என் உள் பூக்குவே, அன்பே என் கண்ணே. கண்ணை திறந்து கனவில் வாழவா, தூரம் துறந்து என்னிடம் வா, ஒன்றாய் சேர்ந்து வாழினை மகிழவா, கடல்கள் தாண்டி என்னிடம் வா. இங்க ஒரு ரிவர் இருக்கு, see, வீக்கெண்ட்ஸ்ல இங்க தான் வருவேன். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணும்போது ரெகுலரா வந்துட்டேன். ஹே, என்னாச்சு? ஹே, ஹலோ. ஹே, சாரி, கட் ஆயிடுச்சு. சிக்னல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓ, சரி சரி, நான் கூட பயந்துட்டேன். எதுக்கு பயந்துட்ட? ஒன்றும் இல்லையே. கடைசியாக நீ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? அதுவா, உன் பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் சொன்னேன். நம்பிட்டேன். ஆனாலும் நீ ரொம்ப பேசிட்ட. அப்போ நீ சொன்னது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை. சாரி சாரி, கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். இட்ஸ் ஓகே. ஹே, அப்புறம் ஃபிலிம் மேக்கர் சாரோட பேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணதே இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அதுவா, நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர், கண்டென்ட் ரைட்டர், நிறைய பண்ணுவேன். வாவ், ஆல்ரவுண்டர் போல. உன்னோட இன்ஸ்பிரேஷன் யார்? எனக்கு நான் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு இந்த சின்ன சின்னதாக கிடைக்கிற சந்தோஷங்களை அப்படியே கேமரா மூலமாக பெருசாக காட்டணும். ரொம்ப அழகாக சொன்ன. எவ்வளோ மாறிடுச்சுல இந்த 8 வருஷத்தில்? எனக்கு இப்போ அங்கே வரணும் போல இருக்கு. இப்போ எப்படி வர முடியும்? தெரியலையே சுந்தரி. கடல், மலை, காடு எல்லாத்தையும் தாண்டி, வழியில் இருக்கிற எல்லா மலையும் தாண்டி, பூக்களை பறித்து
உங்ககிட்ட வரணும் போல இருக்கு. நல்லா ஃப்ளர்ட் பண்ற சூர்யானா. ஃப்ளர்ட்டா? ஆமா, நீதான். சரி, எப்படி வரேன்னு பார்க்கலாம். உனக்கு பயம் நினைக்கிறேன். நான் நிஜமாவே வந்துடுவேன்னு. நீ வராம போயிடுவியனுதான் பயம். நீ ரொமான்டிக்கா சொன்னியான்னு தெரியல, ஆனா நான் ரொமான்டிக்காவே எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகா ஊரை சுத்தி காமிச்ச. டைரக்டர் சார் ஹாப்பியா இப்போ? திருவிழாவில் 3 வயசு குழந்தைய கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். சரி, லேட் ஆயிடுச்சு, நான் திரும்ப ரூமுக்கு போறேன். போயிட்டு டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே தாரணி. சரி, பாய். பாய் பாய். ஹாய் அம்மு, எப்படி இருக்க? டே லூசு, எத்தனை வாட்டர் கால் பண்ணுறது? கட் பண்ணிகிட்டே இருக்க. என்னோட நிலைமையை உனக்கு புரிய மாட்டேதுமா. இந்த சூர்யா பையன் வேறு லவ்வில் கமிட் ஆகாமல் இருக்கிறான். நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வைத்தறிச்சல் ஆகி போயிட்டானா? சரி சரி, நான் ஒரு டிக்டாக் வீடியோ போஸ்ட் பண்ணேன், பாத்தியா? டேய், என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ அனுப்பி எனக்காக நான் பார்க்காம வந்திருக்கேனா? நேற்று மட்டும்தான் பார்க்கல. என்னது புரியல, என்ன சொன்னா? நீ புரிஞ்சுது. ஆமாம், இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்களே, நீ என்ன வீடியோ அனுப்புற எனக்கு? இது வேற ஆப் டிக்டாக் மாதிரியே. சரி, நீ பாத்தியா இல்லையா? பிளாஸ்டிக் மாதிரி இவனுங்களை அழிக்க முடியாது போல இருக்கு. ஏன் இப்படி இருக்க நீ? உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா மேல? அம்மா, கண்டிப்பா பாத்துறமா. ஆமா, எப்போ போஸ்ட் பண்ண? நான் போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கால் உனக்கு தான் பண்றேன், தெரியுமா? ஏய், உனக்கு ஏதாவது இருக்கா? போஸ்ட் பண்ணிட்டு உடனே எனக்கு கால் பண்ணா நான் எப்படி போஸ்டை பார்ப்பனா இல்லை உன் கூட பேசுனா? சரி சரி, விடு. கால் கட் பண்ணிட்டு முதல்ல அதை தான் போய் பார்க்கணும், சரியா? ஆ, கண்டிப்பாக. ம், அப்புறம்? இல்லைம்மா, ஒரு விஷயம். இப்போது இந்த சூர்யாவும் தாரணியும் பேசுகிறாங்களே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ம், தெரியும் தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தாரணி கால் பண்ணி எனக்கு பேசினான் சூர்யா பற்றி. ஆ, பற்றியா? ஓட்ட வை, அதுக்குள்ளே சொல்லிட்டு. ஆ, இருக்க இருக்கேன், லைனில் தான் இருக்கேன். இல்லை, இப்போது சூர்யா வந்து தாரணியை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், ஆனால் தாரணி சைடில் என்னன்னு தெரியலையம்மா. தாரணிக்கு லவ்வெல்லாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ, அப்புறம்? அவள் எப்பயுமே சொல்லுவாள் கமிட்மெண்ட்ஸ்லாம் டேஞ்சர்னு, எனக்கு செட் ஆகாதுன்னு. அவளை ஓகே சொல்ல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் டெய்லி நைட்டு பேசுகிறாங்களேம்மா. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பார்ப்போம். என் ஃப்ரெண்டு மனசை நோகாம் பார்த்துக்க சொல்லு. அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா உன்ன அவ்வளோதான். ஏய், என்ன என்ன மறுட்டுற? வெளில சாப்பிட்டது ஒருத்தன், விரல் சூப்பர் இன்னொருத்தனா? அவங்க பேசி சண்டை போட்டால் நானா பண்ண முடியும் பேபிமா? ஆமாம், பின்ன நீ தான் ஒரு மட்டமான ஐடியா கொடுப்ப. மாமா, அவ்வளோ மட்டமாக ஐடியாவை கொடுப்பேன்? அம்மா, அவன் இப்போலாம் என் கூட பேசுறதே இல்லை, அவன் பாட்டு ஓன் ஐடியாவில் சுற்றிட்டு இருக்கான். நீ வேற. ஏ, அப்புறம் நம்ம பேசணும்னு தெரியுமா அவனுக்கா? இல்லைம்மா, அப்படியே தெரிஞ்சாலும் காண்டு வயிற்றுச்சல் ஆகிடுவோம்மா அவன், அதனால தான் பெருசாக எதுவும் சொல்கிறது இல்லை. அப்புறம் சூர்யா எப்படி காலேஜில் லவ் அதெல்லாம்? அம்மா, காலேஜின்னு வந்துட்டா சூர்யா இல்லை, சூரிய கூட லவ் பண்ணுவார். ஏன்னா காலேஜாக அந்த மாதிரி தானேம்மா லவ் பண்ணுறது தானே போகிறானுங்க. அந்த மாதிரி அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபிலிம் மேக்கிங்லாம் எங்கள் வீட்டில் பிடிக்காதுன்னு சொல்லி அவன் மாமா ஏதோ மாடு மேய்க்கிறாராம், அவரே கல்யாணம் பண்ணி ஓடி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம்மா, இவன் பாட்டு மென்டல் மாதிரி சுற்றி நின்றான். நான் தான் பொண்ணுக்கு பின்னாலாம் போ. இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதரா, வீட்டில் அப்பா அம்மாலாம் பாவம்னு சொல்லி நான் தான் அட்வைஸ் பண்ணேன். நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, தாரணிக்கு மட்டும் இந்த விஷயம் எக்காரணத்துக்கும் தெரியக்கூடாது. ம், ப்ராமிஸ் பேபி. சத்தியமா? ஏ, சத்தியமாடா, நம்பிக்கை இல்லையா? அணிகனும் சொன்ன நம்பிக்கை அப்படி இப்படின்னு, இப்போ என்னன்னா நம்பிக்கை இல்லைன்றா? இல்லைம்மா, பேசுகிறேன், ஏதோ பேசுகிறேன் பாரு. மச்சான், காதலுக்கு பால் ஊத்த வேண்டியதுதான். மச்சான், ஹலோ. ஹலோ, சொல்லுடி, என்ன பண்ணுற? இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன், என்ன விஷயம்? ஃப்ரீ தானே?
நீதான் சொல்லு. எல்லாம் சூர்யா பத்தி தான். சூர்யா பத்தியா? இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேச ஆரம்பிச்சாலே அமைதியா இருக்க கடல்ல கூட சுனாமி வர வச்சிருவாங்களோ. யாமினி, தாரணி கிட்ட சூர்யாவோட எக்ஸ் லவர் பத்தி சொல்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஹலோ, லுக் தாரணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்போ லிசன் சூர்யா, நான் இப்போ வர்க்ல இருக்கேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. எங்க போகுது ஃப்ளைட்? கோழிக்கோடு. எங்க? காலிகட் தெரியுமா? அங்கதான், அந்த ஏர்போர்ட் தான். எந்த ஃப்ளைட்? சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். சரி, ஓகே, ஸ்டே சேஃப். ஓகேவா? எப்பயும் போறது தானே? அப்படி இல்லை தாரணி, என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. ஹாப்பியா சிறு ஸ்டே போறதுக்கும் கோமா கடுப்புல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதனால தான் சொன்னேன். சரி, ஓகே, நான் அங்கே போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கால் பண்றேன். வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். விமானம் துபாயில் இருந்து நேற்று மாலை கோழிக்கோடு புறப்பட்டது. கனமழை பெய்ததால் தரை இறங்கும் போது விமானம் விபத்துக்குள்ளானது. தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உடனடியாக கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு சென்றன. ஹலோ யாமினி. சொல்லுடா, எப்படி இருக்க? நான் தான் உன்னை கேட்கணும், நீ எப்படி இருக்க? தாரணி, சாரிடா, என்னால் முடியல யாமினி. எனக்கு எல்லாம் தெரியும். இங்கே பாரு, அவள் எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. அவள் வந்தால் நல்லா தான் இருக்கும், நான் தான் அவளை தொலைச்சிட்டேன். அவள் நம்பர் மட்டும்தான்டா என்கிட்ட இருக்குது. நிறைய வாட்டி கால் பண்ண, நாட் ரீச்சபிள் தான் வருது. சென்னையில் அவங்க வீட்டுக்கு கூட அவளை தேடி போனேன். அவங்க வீடு கூட மாத்திட்டாங்களாம். அப்படியா? இங்கே பாரு, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, இங்கே எங்கேயாதான் இருப்பா. அவள் வருவாடா, என்னை நம்பு. அந்த நம்பிக்கையில் தான் என்ன உயிரோடு இருக்க.
மச்சான் நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்க? மச்சான் அங்கேயே ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். நீ எப்படி இருக்க? இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. நிறைய கேள்வி கேட்கணும், இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் நீ ரிலாக்ஸ் பண்ணு. இந்த ஜூஸ்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ரொம்ப மிஸ் பண்ணேன் சென்னை. உன்னியும் தான். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு 100 படம் எடுத்தாலும் பத்தாது. நீ மாறி இப்ப தான் பயந்துட்டு இருந்த பாக்குற இந்த செகண்ட் வரைக்கும். எங்க போன தாரணி? 6 மாசம் போச்சு. நீ எங்க போன, எங்க இருக்க, என்ன ஆன ஒண்ணுமே தெரியாம ஏன் அப்படி சொல்லாம போனோம்? உனக்கு அந்த ஃபிளைட் கிராஷ் பத்தி தெரியும் நினைக்கிறேன். அதுல தப்பிச்சவங்கள நானும் ஒருத்தி. தலையில பயங்கர அடி. என் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு என் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷத்துல வந்துட்டு போச்சு. 4 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஹாரிபிள் டைம்ஸ் தெரியுமா? அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி ஃபைனல் ஐ ஃபெல் ஸ்டேபிள். இதில் ஃபோன் வேற காலி. அதுலேருந்து நம்பர்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மெசேஜ் பார்த்தேன். அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் உன்னை நேரில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. கௌதமும் நல்லா கோஆப்ரேட் பண்ணான். எனக்கு புரியுது. என்னடா இவ லைனாக எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறாள்னு தானே யோசிக்கிறேன். இல்லை, நான் பயப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கலை. என் தாரணி என்கிட்டயே வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். சரி, நீ என்ன பண்ண இந்த 3 மாதம்? இன்னொரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட உன்னை தேடி அலைஞ்சது தான் அதிகம். நீ தொலைஞ்சப்பவே நானும் தொலைஞ்சிட்டேன் தாரணி. எதுவுமே சரியா இல்லைன்னு தோணிட்டு இருந்தது. அவ ஸ்டாக். என்னால் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமான்னு கூட தெரில. பயந்துட்டேன். ஹார்ட் பிரேக்ஸ் ஆல்ரெடி நிறையா பார்த்துட்டேண்ணா லைஃப்பில். இந்த வாட்டி நீ என்னை விட்டு காணாமல் போனது என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கூட தெரில. எப்படி இருந்தா என்ன? இப்போ என் முன்னாடி இப்படி வந்து நிற்கிற நீ. உனக்காக யார் வந்தேன்? நான் சென்னைக்காக வந்தேன். சும்மா தான் சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா என்கிட்ட சொல்லியிருந்தேன் கடல் மலையெல்லாம் தாண்டி வருவேன்னு? எனக்கு உனக்காக நான் தான் வந்திருக்கேன். ஒரு ஃப்ளைட்டும் கேபும் பிடிச்சி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ எதுவும் சொல்ல வேணாம். உன் பைக் எங்க? Thank you.
காத்திருப்பு, அதுவும் ஒரு அழகான உணர்வு தான். காயம் தீர காதல் பொழிய காவியமாய் மலர்ந்திட காத்திருங்கள்.